வயிறு மந்த நிலையை அடையிறது, ஸ்டொமக் ப்ளோட்டிங், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பொதுவாக எப்போ வரும்னா, நம்ம அன்ஹெல்தி சாப்பாடெல்லாம் எடுத்துக்கும் போதும், இல்லைனா அதிகப்படியான மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கும் போதும், ஸ்ட்ரெஸ்ஸான டைமில் நம்ம அதிகப்படியான அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துக்கும் போதும், இந்த மாதிரி நேரத்தில் ப்ளோட்டிங் அப்படிங்கிற ஒன்று வரும். இந்த ஸ்டொமக் ப்ளோட்டிங் வேறு எது எதனால் வரும் அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறோம். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், ஒருத்தவங்க சாப்பிடும்போது சரியான டைஜஸ்டிவ் அவங்களுக்கு ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்டொமக் ப்ளோட்டிங் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் அதே மாதிரியே ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருந்தாலும் ஸ்டொமக் ப்ளோட்டிங் இருக்கும்போது உங்களுக்கு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரியே எல்லாத்த விட டேஞ்சரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு ஓவரியன் கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டொமக் ப்ளோட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு இருந்துச்சுன்னா. அதே மாதிரியே ஓவரியன் கேன்சர் மட்டும் இல்லாமல் அது கூடவே யூட்ரியன் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், பான்க்ரியாடிக் கேன்சர், கோலன் கேன்சர், இந்த மாதிரி பல கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது.